அஞ்சே நிமிஷத்தில் உங்களால் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் சம்பாதிக்க உங்களுக்கு ஆசையா? கவலையே வேணாங்க, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரூபா உங்கள் கையில் இருந்தாலே போதும், அஞ்சு நிமிஷத்தில் உங்களால் பல ஆயிரங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா கிரிக்கெட் ஆடனி எப்பறம் ஒரு ரூபாயை வச்சுட்டு பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல், திஸ் இஸ் விஜய். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ரூபா உங்களோட கையில் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம பல ஆயிரங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு ரூபாங்கிறது வந்து புது காயின் கிடையாதுங்க, பழைய காயின், பழைய நோட்டு. ஒரு ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா போதும், அந்த ஒரு ரூபாய் நோட்டை வச்சும் பல ஆயிரங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழைய நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. பழைய பழைய அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்துக்காக நிறையா வந்து போட்டிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட அந்த நாணயங்கள் இருந்தாலே போதும், உங்களால் பல லட்சங்களும் பல கோடிகளும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. இந்த பழைய காசு பழைய காயின்ஸ்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு வேலையை, பொழுதுபோக்கு வேலையாகவே பார்த்துட்ருப்பாங்க. பழைய காயின்லாம் எடுத்து அவங்க உண்டியில் போட்டு வைக்கிறது, பத்திரமா படுத்து வச்சுக்கிறது, பல வருஷமாக வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அடிச்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரனாக மாறலாம். ரொம்பவே ஈஸி. இப்போ அந்த காயின்ஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கே போய் விற்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட அந்த காயின்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே இந்த வேலையை வந்து செய்யுங்க, நீங்களும் வந்து பணக்காரனாக மாறலாம். ஓகே, இந்த காயின்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யார்கிட்ட கொண்டு போய் நான் விற்கிறது நீங்கள் கேட்கலாம். இப்போது ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைடு வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு காயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயினோட ஃபோட்டோவோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காயினுக்கு உண்டான ஏலத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா அருங்காட்சியகத்தில் நிறைய பழைய பொருட்களை வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினுக்கு வந்து நிறைய பேர் ஏலம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அன்னி உங்களோட திறமையை பொறுத்து, அந்த நடக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து வந்து சேரும். ஆனால் 101% வந்து சொல்லலாம், இது பெரிய ஒரு பல்க் அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு காயின்ஸ் சேர்த்து வைக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது, எல்லா வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த உருவா நோட்டுகள் எல்லாமே 1957 வெளிவந்த நோட்டுகளாக இருக்கணும். அப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் HM பட்டேல் அவருக்கு வந்து கையெழுத்து போட்டுக்கணும். இந்த நோட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே விலை அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு சில வெப்சைட்டில். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதுக்குள்ள காரணத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் பார்க்குறேன். டாட்டா, பை பை.